இந்த ஆடு மாடு சந்தைக்கு பிடிக்கிற மாதிரி அப்படியும் கூப்பிட்டு பார்த்தா ஆள் வரல. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணாங்க. செவிலியர்கள் வேணும், கிடைக்கல. 8000 சில்லற பேர் வேலைக்கு வேணும்னு சொன்னாரு, 2500 பேர் அந்த குழந்தைங்க தைரியமா வந்திருக்கு. பெத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டாங்களா இல்லையா, சோறு கிடைக்குமா கிடைக்காதா, புது இடம் எந்த இடத்துல போட்டு அடைச்சிங்க, கல்யாண மண்டபத்தில் அடைச்சிங்களா வெளியில அடைச்சிங்களா, பச்சை குழந்தையை தூக்கிட்டு வந்து போராட்டத்தில் வள்ளுவர் கூட்டத்தில் உட்காந்துருக்கிறான். எவ்வளோ வேதனை, மிகப்பெரிய ஒரு பேரழிவு பேரிடர் காலங்கள்லயே இவங்களை வச்சு நம்ம வேலை வாங்கணும். அந்த இடத்துல நம்ம கை கொடுத்தாங்க, உதவி செஞ்சவங்களை இப்படிதான் கழுத்தறுப்பியா? டாஸ்மார்க்ல வராத காசாயா? குஷ்டு ஒண்ணுக்கு போற காசியா? அதெல்லாம் அறநிலையத்துறை கோயில் உண்டியல் காசை எடுத்துக்கிட்டு உலகத்துல கவர்மெண்ட் சம்பளம் எல்லாருக்கும் குத்திங்கல்ல, எல்லாருக்கும் குத்திங்களா இல்லையா? இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுனால எல்லாம் கெட்டு போயிருமா? இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, கண்ணு காணாம இருக்கிறீங்க ராதாகிருஷ்ணன். இவர் ஐஏஎஸ் சினிமாக்கார மாதிரி கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜோக் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் தானே நீ? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எங்க ஐயா டிராபிக் ராமசாமி சொல்லியிருக்காரு, மாட்டு டாக்டருக்கு மனுஷனை பத்தி தெரியாதுன்னாரு. அது உண்மையாயிடுச்சு இல்ல? நீ ஒரு மாட்டு டாக்டர், மனுஷனுடைய வழி உனக்கு தெரியாது. அன்னைக்கு நீங்களா தானே ஆர்டர் போட்டீங்க? எடப்பாடி ஆட்சி பீரியட்ல இந்த விஜயபாஸ்கர் ஆள் வேணும் தகன தகதா 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 தகன்னு ஆடினப்ப அந்த கொரோனாவுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள பெத்தவங்க அடைச்சி வச்சிருந்தாங்க. உண்மையிலேயே பெயின் வாஷ் பண்ணி எத்தனையோ பேஷண்ட் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்க குழந்தைங்களுக்கு கேரண்டி நாங்க அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விட்டு அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் டெம்பரவரியா வச்சு December 30th வேலையை பிடுங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. மா சுப்பிரமணியம் ஒரு விளக்கம் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய படிப்புடைய அந்த சர்டிபிகேட்டை நாங்கள் மறு ஆய்வு செய்வோம், அதுக்கு தகுதியானா அதுக்கு தகுந்த டிபார்ட்மெண்ட்டில் போடுவோம், இல்லைனா தூக்கி வேற டிபார்ட்மெண்ட்டில் போடுவீங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டில் போட போறீங்கோ? தகுதி இல்லைன்னா பெருகிற வேலை, ஆயம்மா வேலை, கக்கூஸ் கழுவுற வேலையெல்லாம் விட போறீங்களா? அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 2019 இன்னைக்கு 2023 தொடங்கியாச்சு. பச்சிலும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பிரெக்னன்ஸ் லேடி, யோ நீ கொடுக்குற 10,000 பிச்சை காசு, நான் சொல்றது தமிழ்நாடு அரசு, இப்ப திரும்ப சின்ன அறிக்கைதான் விட்டுருக்கான், அடுத்த பேரிடர் வந்துகிட்டு இருக்குன்னு. ஒருவேளை திரும்ப பேன் பண்ணாங்க, இழுத்து ஊற மூடினாங்கன்னா தமிழ்நாடு அரசு, நான் கேட்கிறேன், இது சுப்பிரமணிய மா சுப்பிரமணியத்தை கேட்கிறேன், நீங்க போய் தெரு தெருவா தெரு தெருவா பிச்சை எடுப்பீங்களா? நர்சுங்க வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்கன்னு ஒரு பயம் ஆக மாட்டான். வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். செவிலியர்கள் பிரச்சனை, இந்த நர்ஸ் அந்த துறைக்கு படிச்சுட்டு வந்து எல்லாம் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் அதை நம் அந்த துறையை எடுத்துக்கிறது கிடையாது. பாமரர்கள், நடு குடும்பத்தார், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சேவை மனப்பான்மையோடு அந்த துறைக்கு வருவாங்க. இருக்கப்பட்டவன் எம்பிபிஎஸ் படிப்பான், இல்லாதவன் ஸோ இந்த சேவை மனப்பான்மையோடு பயணிக்கிறவங்க பெரும்பான்மையான பேர் நம்ம வணங்குறது யாருன்னா டாக்டர் அப்படிங்கிறத விட செவிலியர்கள் தான். ஒரு 6 மாதம் 1 வருஷம் பெட் ரெஸ்ட்டாக ஒருத்தன் இருக்கான்னா கடவுளை நினச்சி பார்க்கறது டாக்டராக இருந்தாலும் ஒரு தாய் தகப்பனாக பார்க்கறது செவிலியர்கள் நர்ஸை தான். ஸோ அப்பப்பட்டு ஒரு தாய்க்கு இணையான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் அந்த குழந்தைங்க அத்தனை பேருமே. ஸோ இன்றைக்கி அந்த பசங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 2019 ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர், கொரோனா பேரிடர் அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணி உலகமே பயந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இவங்கக்கிட்ட டாக்டரும் கிடையாது, நர்ஸுங்களும் கிடையாது, ஆனால் பேஷண்ட் மட்டும் அதிகம், தொட்டு பார்க்க முடியாது, கொரோனா தொத்திக்கும் பயம், கிளப்பி விட்டாங்க. பெரிய பிரச்சனை, அந்த கொரோனா இருக்குது இல்லைன்றதெல்லாம் வேறு விஷயம், பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இந்த ஆடு மாடு சந்தைக்கு பிடிக்கிற மாதிரி நான் சொல்ல வரல, அப்படியும் கூப்பிட்டு பார்த்தா ஆள் வரல. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணாங்க. செவிலியர்கள் வேணும், கிடைக்கல. ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் அதுக்குன்னு ஒரு தூதர் அமைச்சு அன்னைக்கு உள்ள எடப்பாடி பீரியட்ல இது நடந்தது, ஓகேங்களா? அன்னைக்கு இருந்த அந்த துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அவருக்கு A to Z இந்த விஷயம்லாம் தெரியும், ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு இருக்கிற ராதாகிருஷ்ணன் துறை மாறிட்டாரு, அவருக்கும் அதே ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த துறை சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த மேட்ரு தெரியும். எங்க போனீங்க நீங்களாம்? இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, கண்ணு காணாம இருக்கிறீங்க ராதாகிருஷ்ணன். நீ ஒரு ஐஏஎஸ் சினிமாக்கார மாதிரி கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜோக் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் தானே நீ? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எங்க ஐயா டிராபிக் ராமசாமி சொல்லியிருக்காரு, மாட்டு டாக்டருக்கு மனுஷனை பத்தி தெரியாதுன்னாரு. அது உண்மையாயிடுச்சு இல்ல? நீ ஒரு மாட்டு டாக்டர், மனுஷனுடைய வழி உனக்கு தெரியாது.
எங்க போனே வேற துறை மாறிட்டு போனா இங்க நடக்கிற கஸ்டம்லாம் ஒரு குரல் கொடுக்க மாட்டியா எனக்கு என்ன இந்த டிபார்ட்மெண்ட் மாறிட்டு போவியா எவ்வளவு பெரிய பிரச்சனை அன்னைக்கு நீங்களா தானே ஆர்டர் போட்டீங்க எடப்பாடி ஆட்சி பீரியட்ல இந்த விஜயபாஸ்கர் ஆள் வேணும் தகன தகத 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 தகன ஆடுனப்ப கிராமத்துல எங்க அந்த படிச்சிட்டு வாழ்ந்த பிள்ளைங்க அத்தனை பேருமே வறுமைக்கு ரொம்ப அடிமட்டத்துல வாழ்ந்த அத்தனை குழந்தைங்களுமே அந்த கொரோனாக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள பெத்தவங்க அடைச்சி வச்சிருந்தாங்க உண்மையிலே வெளியில போனா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அவங்கள எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணிருப்பீங்க அங்க இருக்கிற தாசில்தாரி விஓ பிரெயின் வாஷ் பண்ணி எத்தனையோ பேஷண்ட் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க குழந்தைங்களுக்கு கேரண்டி நாங்க அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விட்டு அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் டெம்பரவரியா வச்சு இன்னைக்கு டிசம்பர் 2022 டிசம்பர் 30ஆம் தேதியோட வேலையை பிடுங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க இன்னைக்கு அந்த குழந்தைங்க மவுண்ட் ரோடு டிஎம்எஸ் வள்ளுவர் கோட்டம் கீழ்பாக்கம் ஒவ்வொரு இடமா போய் தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மா சுப்பிரமணியம் ஒரு விளக்கம் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு எதிர்பார்ப்போட விளக்கம் இந்தியா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய படிப்புடைய அந்த சர்டிபிகேட்டை நாங்கள் மறு ஆய்வு செய்வோம் அதுக்கு தகுதியானா அதுக்கு தகுந்த டிபார்ட்மெண்ட்டில் போடுவோம் இல்லைன்னா தூக்கி வேற டிபார்ட்மெண்ட்டில் போடுவீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் போட போறீங்க தகுதி இல்லைன்னா பெருகிற வேலை ஆயம்மா வேலை கக்கூஸ் கழுவுற வேலையில விட போறீங்களா அந்த குழந்தைங்க எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 2019ல இருந்து இன்னைக்கு 2023 தொடங்கியாச்சு பச்சிலம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பிரெக்னன்ஸ் லேடி யோ நீ கொடுக்குற 10,000 ரூபா பிச்சை காசு நான் சொல்றது தமிழ்நாடு அரசு இன்னைக்கு எடப்பாடி ஆட்சியா இருக்கலாம் மு.க. ஸ்டாலின் ஆட்சியா இருக்கலாம் அது வேற தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு A2Z XYZ நீ எவன் வேணா முதலமைச்சரா இருக்கட்டும் அது மேட்டரே கிடையாது ஆனால் தமிழ்நாடு அரசு உங்களோட கவர்மெண்ட்டை நம்பி தானே இந்த குழந்தைங்க பெத்தவங்க நாங்கெல்லாம் உங்களை அனுப்பி வைக்கிறோம் 8,500 செவிலியர்கள் வேணும்னு அன்னைக்கு விஜயபாஸ்கர் கேட்டாரு தேடி தேடி கிடைக்கலையே 8,50,000,000 மக்கள்ல 8,500 செவிலியர்கள் உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல துப்புக்கட்ட அரசாங்கம் தான் தமிழ்நாடு அரசாங்கம் நான் அன்னைக்கு உள்ள அரசாங்கத்தையும் சொல்லுவேன் இன்னைக்கு உள்ள அரசாங்கத்தையும் சொல்லுவேன் அந்த குழந்தைங்களை ஏமாத்தி அழைச்சிட்டு வந்து 10,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து ஏமாத்தி கொரோனா பீரியட்ல அந்த குழந்தைங்க எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க நீங்க காமிக்க முடியுமா சொல்லுங்க கொரோனாவில் செத்து போனவங்க எத்தனை நர்ஸ் உங்களால ஐடென்டிபிகேஷன் பண்ணி சொல்ல முடியுமா பயத்தாலே பாதி குழந்தைங்க செத்துருக்கும் அதெல்லாம் லிஸ்ட் அவுட்டே கிடையாது பெற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு குடும்ப சூழ்நிலையை பார்த்து அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நாளைக்கு உங்களை எல்லாம் நாங்கள் காப்பாற்றுவோம்ப்பா வயிற்றுல பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த குழந்தை வளர்ந்து வந்தால் அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிடுவோம்ப்பான்னு ஒரு நம்பிக்கையில் உங்களெல்லாம் நம்பி வந்தாங்க அன்னைக்கு இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கட்டும் நீங்கள்லாம் கையெழுத்து போடாமல் நீங்கள்லாம் தீர்மானம் போடாமல் அந்த குழந்தைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செஞ்சுது வெளியில வர முடியுமாயா தெரு முனைக்கு வர முடியுமாயா பெத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டாங்களா இல்லையா சோறு கிடைக்குமா கிடைக்காதா புது இடம் எந்த இடத்துல போட்டு அடைச்சிங்க கல்யாண மண்டபத்தில் அடிச்சிங்களா வெளியில அடைச்சிங்களா எதுவுமே தெரியாது இது வரைக்கும் நாங்களும் அதை பத்தி பொது சேவையில இருக்க நாங்களே அதை பத்தி திங்க் பண்ணது கூட கிடையாது இன்னைக்கு அந்த குழந்தைங்க நாதி எடுத்து ஒரு குழந்தைய பாக்குறேன் ஒரு பொம்பளை புள்ள பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்து போராட்டத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் உட்காந்துருக்கிறான் எவ்வளவு வேதனை மா சுப்பிரமணியம் கூலிங்கா சொல்றாரு என்னது மறு ஆய்வு செய்வோமா என்ன மறு ஆய்வு செய்ய போற என்ன என்ன செய்ய போற நீ மறு ஆய்வு இந்த 2.5 வருஷமா வேலை நீங்க தான் நீங்க அந்த குழந்தைங்களை வச்சு வேலை வாங்கினீங்களா ஒரு எம்ஆர்பி எக்ஸாமா அவங்க அந்த குழந்தைங்க என்ன கேக்குது யோ நீ பர்மனண்டா பண்றப்ப பண்ணு இந்த எம்ஆர்பி உங்க சட்டத்திட்ட பிரகாரமே அந்த எக்ஸாம் சட்டத்திட்ட பிரகாரமே அந்தனுடைய உங்களுடைய அந்த ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்கல்ல அந்த சிஸ்டம் பிரகாரமே எங்களுக்கு வேலை கொடுங்க வேற துறைக்கு மாத்தாதீங்க அதுதானே கேட்கிறாங்க அந்த குழந்தைங்க ஒட்டுமொத்தமா வேலையை விட்டு வெளில அனுப்பு உங்களுடைய பத்திரிகை சர்டிபிகேட் எல்லாம் நாங்க மறு ஆய்வு செய்ய போறோம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் 2.5 வருஷம் வாழ்வா சாவான்னு சொல்லி 2.5-3 வருஷம் அந்த குழந்தைங்க அவ்வளவு போராடி இருக்கு பெத்தவங்களை கட்டின புருஷனை அண்ணன் தம்பி எல்லாம் விட்டுட்டு இவங்க எத்தனையோ குழந்தைங்க எனக்கு சென்னையில் ஒர்க் பண்ணுவாங்க ஏன் நாகர்கோவிலேருந்து வந்திருக்கோம் இங்கேருந்து போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது அப்பா இருந்துட்டாரு அம்மா இருந்துட்டாரு எத்தனை குழந்தைங்க என்னால் நான் உள்ளே களத்தில் இறங்கினால் அந்த மாதிரி 1,000 எவிடன்ஸ் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்க முடியும்
அசால்ட்டா ரொம்ப அசால்ட்டா அவங்கள வீட்டு கம்ச்சிருக்கீங்க வேற துறைக்கு மாத்துவோம்னு சொல்றீங்க இன்னைக்கு நான் கேக்குறேன் மா சுப்பிரமணியம்ன்றவர் நீ ஒரு ஏற்கனவே ஒரு மேயரா இருந்திருக்கீங்க ஒரு பிரச்சனைனா ஒரு கலாய்வு பண்ணி அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணிருக்கீங்க 8000 சில்ற பேர் வேலைக்கு வேணும்னு சொன்னாரு 2500 பேர் அந்த குழந்தைங்க தைரியமா வந்திருக்கே இந்த மாதிரி நட்ட ரோட்ல நிக்க வச்சிட்டீங்களா பிச்சை எடுக்க விட்டீங்களா அந்த குழந்தைகள எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி நம்ம பிள்ளைங்களை பாருங்கய்யா டாஸ்மார்க்ல வராத காசாயா குஷ்டு ஒண்ணுக்கு போற காசியா அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் நம்ம குடிச்சிட்டு பேடுற காசு உண்மை அதுதான் சொல்லு அறநிலையத்துறை கோயில் உண்டியல் காசை எடுத்துக்கிட்டு உலகத்துல கவர்மெண்ட் சம்பளம் எல்லாருக்கும் குத்திங்கல்ல எல்லாருக்கும் குத்திங்களா இல்லையா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுனால எல்லாம் கெட்டு போயிருமா மிகப்பெரிய ஒரு பேரழிவு பேரிடர் காலங்கள்லயே இவங்களை வச்சு நம்ம வேலை வாங்கணும் அந்த இடத்துல நம்ம கை கொடுத்தாங்க உதவி செஞ்சவங்களை இப்படிதான் கழுத்தறுப்பியா வளர்க்குற ஆடு என்ன பண்ணுமா திரும்ப வெட்டவனை நம்பிதான் போய் நிக்குமா அவன் நம்மளை காப்பான் அவன் தானே இவ்வளவு நாள் தீனி போட்டு வளர்த்தான் நம்மளை காப்பான் அந்த மாதிரி நம்பி 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 தான் இந்த குழந்தைங்க எல்லாம் உங்களை எல்லாம் நம்பி இருக்கிறாங்க இன்னைக்காவது ஒரு நாள் நம்மள பர்மனன்ட் பண்ணுவாங்க இப்ப கூட அந்த குழந்தைங்க என்ன கேக்குது எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுன்னு தான் கேக்குறாங்க பர்மனன்ட் பண்ணுன்னு சொல்லல நீங்க தான் அதுல ஒரு ஃபில் அப் தி பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு அண்டர்லைன் பண்றீங்களே என்னது முதன்மையானவர்களுக்கு தான் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பு தரப்படும் அதை கொடு ஏன் கான்ட்ராக்ட் பேஸ்ல தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நிறைய விமர்சனம் எது போய் எதுன்னு தெரியல எங்களுக்கு நாங்க தள்ளி நின்று பாக்குற எங்களுக்கு பதட்டமா இருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க 2000 சில்ற பேரு ஒரு ஃபோர்டு கம்பெனில ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒரு கார்பரேட் கம்பெனிங்க வந்து கம்பெனியை மூடும் போது ஊர்ல இருக்கிற அத்தனை தலைவர்களும் கோவப்பட்டாங்க அந்த கம்பெனி மூடிட்டு அவன் போயிட்டான் அது வேற விஷயம் ஆனால் அரசாங்கம் நின்று நிதானமா நடத்தணும் இப்ப திரும்ப சின்ன அறிக்கை தான் விட்டுருக்கான் அடுத்த பேரிடர் வந்துகிட்டு இருக்குன்னு ஒருவேளை திரும்ப பேன் பண்ணாங்க இழுத்து ஊரை மூடினாங்கன்னா தமிழ்நாடு அரசு நான் கேட்கிறேன் இது சுப்பிரமணிய மா சுப்பிரமணியத்தை கேட்கிறேன் நீங்க போய் தெரு தெருவா பிச்சை எடுப்பீங்களா நர்சுங்க வேலைக்கு வாங்கன்னு ஒரு பயம் வரமாட்டான் தம்பி பாத்துக்க நீ எனக்கு மூத்தவனா சின்னவனான்னு தெரியல ஒரு பயம் உன்னை தேடி வரமாட்டான் உன் அழைப்புக்கு எவனுமே வரமாட்டான் நம்ம வச்சு கழுத்தா இருக்கிற கதை மா சுப்பிரமணியங்கிறது ஒரு தெளிவான மனுஷன் ஏன் இப்படி தெளிவு இல்லாம சிந்திக்கிறீங்கன்னு தெரியல எங்க அந்த ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் எங்க ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் எங்க சொல்லுங்க விஜயபாஸ்கர் தலையாட்டிட்டு ராதாகிருஷ்ணன் கையெழுத்து போட்டார எல்லாருக்கும் அன்னைக்கு துறைக்கு அவர் தானே டிபார்ட்மெண்ட் என்னைக்கு அங்க இருந்த சீஃப் செக்ரட்டரி எங்க போனீங்க எல்லாரும் கூப்பிடுங்க மக்கள் நாசமா போன திரும்ப சொல்றேன் 8 கோடி மக்கள் 8500 நர்ஸ் உங்களால குடிக்க முடியல 2500 குழந்தைங்க தியாகம் பண்ணிட்டு வந்த குழந்தைங்க கழுத்த இருக்கிறீங்களே புரியுதா விளையாட்டுக்கு சொல்லையா வயுத்தற்சல சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் நின்று நிதானமா யோசிக்கணும் நான் ஸ்டாலினை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பாவம் அவருக்கு எதுவுமே தெரியாது ஏபிசிடி கூட இந்த விஷயம் தெரியாது ஏன்னா இந்த துறை அமைச்சர் தான் இதை யோசிக்கணும் கூப்பிடுங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல முன்னாடி இருந்த அந்த தலைமைச் செயலாளர் அவர் யாரு ராதாகிருஷ்ணனை கூப்பிடுங்க கேளுங்க என்ன எது இடத்துல கையெழுத்து போட்டேன் என்னன்னு கேளுங்க ஆய்வு செய்யாமையா நீங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்தீங்க திரும்ப என்ன வழக்கன்னைக்கு திரும்ப ஆய்வு செய்யறீங்க என் குழந்தைங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் பெத்தாதான் என் பிள்ளைங்க இல்லையா அந்த 2500 குழந்தைங்களும் என் குழந்தைங்கயா தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுடைய குழந்தைங்கயா அத்தனை பேர் உயிரை காப்பாற்றுற குழந்தைங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இழுத்து விடாதீங்க மா சுப்பிரமணியம் இது உங்களுடைய பதவிக்கும் உங்களுடைய நேர்மைக்கும் இது அழகல்ல மா சுப்பிரமணியம் ஒரு நேர்மைவாதி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என் மனசுல ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிடாதீங்க தவறு ஃபைட் ஃபார் ரைட் ஃபைட் ஃபார் ரைட்னு ஒவ்வொரு இடத்துலையும் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் எங்க ஐயா காபி கிராமசாமி என்ன இருந்தாலும் அதை அப்படிதான் வளர்த்தான்
ஒரு DMK மேல ஒரு 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 ஃபோர்த் ஒரு மலை அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாப்ல சாவரத்துக்கு முத நாள் வரைக்கும் அந்த நம்பிக்கையை கெடுக்கிற விதமா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மா சுப்பிரமணியம் ஒரு தெளிவான முடிவு எடுப்பார் நம்புறேன். முதலமைச்சர் இதுக்கு ஒரு தயவு செஞ்சு செவி சாயிங்க. இது ஒரு 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 தேக்கஸ் பீப்புளுடைய வலி வேதனை கிடையாது, நம்மளுடைய குடும்பத்தோடைய வலி வேதனை. உங்க குடும்பங்கள்லயும் வியாதியஸ்தர் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. அவங்க போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ போய் படுத்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்த செவிலியர்கள் தான் அம்மா அப்பா மாதிரி நம்மளை காப்பாற்றணும். நம்மளுக்கு டிப்ஸ் எழுதுறதா இருந்தாலும் இன்ஜெக்ஷன் போடுறதா இருந்தாலும் மாந்தி எடுத்தாலும் பேண்டாலும் மூத்தம் போனாலும் வாரி கொட்டுறது இந்த குழந்தைங்க தாயா? அதுங்களுடைய தியாகத்தையும் வலியையும் வேதனைப்படுத்தாதீங்க. நீங்களும் உங்க குடும்பமும் சத்தியமா நல்லா இருக்க மாட்டீங்க, நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நம்புறேன்.